அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. இம்மை பயன்களை பெற, அதாவது இந்த பிறவி நாம் எடுத்துட்டோம், இந்த பிறவியில் நாம் அனுபவிக்க வேண்டிய செல்வங்கள் அத்தனையுமே நம்ம அனுபவிச்சாகணும். அதுக்கு அபிராமி அந்தாதியில 69வது பாடல், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, தனம், தனம்ன்றது எல்லா செல்வங்களையும் குறிக்கக்கூடியது. கல்வி, அந்த தனம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதை அனுபவிக்கக்கூடிய நல்ல அறிவு, ஞானம் இருக்கணும். ஞானம் வழியில் அதை வந்து நம்ம அனுபவிக்கணும், நியாயமான வழியில் நம்ம அதை அனுபவிக்கணும். அதுக்கான கல்வியை தரக்கூடியதும் இந்த அம்பாள் தான். ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், இந்த கல்வி செல்வம்லாம் யாருக்கு வரும் முதல்ல அப்படின்னா, மனசு தளராம அதுக்காக உழைக்கிறவங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட மனசை கொடுக்கக்கூடியவளும் இந்த அம்பாள் தான். கணம் தரும், இந்த கணம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பெருமை அப்படின்னு அர்த்தம். உலகத்துல வாழும்போது வெறுமனே வாழ்ந்தோம், இருந்தோம், போனோம்னு இல்லாம பெருமையோட வாழணும். நம்ம போற இடத்துல நமக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், பெருமை இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அதெல்லாம் தரக்கூடியதும் இந்த அம்பாள் தான். இப்படிப்பட்ட அம்பாளுடைய அனுகிரகம் இந்த ஒரு பாடல் நம்ம பாடுறதுனால கிடைக்கும். அதனாலதான் எல்லா வழிபாடுலையும் அபிராமி அந்தாதியில 100 பாட்டையும் படிக்கல அப்படின்னா கூட, இந்த 69வது பாடலை எல்லாருமே சொல்லி நிறைவு செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் அம்பாள் முன்னாடி போய், அது அபிராமி அன்னைன்னு இல்லை, எந்த அம்பாள் முன்னாடி போய் நின்னாலும் இந்த பாட்டை சொல்லாதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். வழிபாட்டோட நிறைவா அம்பாளுடைய வரத்தை கேட்குற விதமா அமைஞ்சது தான் இந்த பாடல்.